அமைச்சர் பசலின் அதிரடி முடிவு. புத்தாண்டு கொண்டாட பொதுமக்களுக்கான மகிழ்ச்சி தகவல். மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்த வலியுறுத்திய அமெரிக்கா. லிட்ரோ நிறுவனம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. தங்கத்தின் விலையில் மீண்டும் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம். இலங்கை மக்களுக்கு பேரடியான செய்தி. மீண்டும் அதிகரிக்க உள்ள விலைவாசிகள். நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. புதிய வரவு செலவு திட்டத்தை அமைச்சரவை இணக்கம் தெரிவித்தால் சமர்ப்பிக்க முடியும் என நிதியமைச்சர் பசில் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். சர்வகட்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டால் எதிர்வரும் ஏப்ரல் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பொதுமக்களுக்கு பல சலுகைகளை வழங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சலுகைகளுடன் புதிய வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க நிதியமைச்சர் என்ற வகையில் சம்மதிப்பதாக பசில் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டத்தில் செய்து மீண்டும் சமர்ப்பிக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் முன்மொழிந்துள்ளதாக மேலும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தை உறுதி செய்வதற்கான மாகாண தேர்தலை முன்கூட்டியே நடத்த வேண்டுமென்று அமெரிக்கா அழைப்பு விடுத்துள்ளது. அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் விக்டோரியா நூலாண்ட் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே எதிர்வரும் வெள்ளிக்கிழமை தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை சந்திக்க எடுத்த நடவடிக்கையை அவர் வரவேற்றுள்ளார். வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிசுடன் கொழும்பில் இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மிகவும் கடினமான மற்றும் முக்கியமான தருணத்தில் தான் இலங்கைக்கு விஜயம் செய்வதாகவும் இந்த தருணத்தில் இலங்கைக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்திடம் உதவி கோருவதற்கு இலங்கை அரசாங்கம் எடுத்த தீர்மானம் ஒரு துணிச்சலான நடவடிக்கை என விக்டோரியா நூலாண்ட் வர்ணித்துள்ளார். லிட்ரோ நிறுவனம் தற்போது எரிவாயு தொடர்பில் முக்கிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தற்போது கெரவலைப்பட்டிய முனையத்தில் போதிய அளவு சமையல் எரிவாயு கையிருப்பு உள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 10 நாட்களில் நாடளாவிய ரீதியில் 1 மில்லியன் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையேயான பதற்றமான நிலையானது தொடர்ந்தும் தங்கும் விலையில் ஏற்றத்தினை காண வழிவகுக்கலாம் என நிபுணர்கள் கணித்துள்ளனர். ரஷ்யா உக்ரைனிடையே அதிகரித்து வரும் பதற்றத்தின் மத்தியில் முதலீட்டு ரீதியாக தங்கத்தின் தேவையானது அதிகரித்து வருகின்றது. இதன் காரணமாக நடுத்தர காலத்தில் தங்கம் விலையானது நீண்டகால நோக்கில் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சுமார் 1500 கொள்கலன்கள் பணம் செலுத்தி விடுவிக்க முடியாமல் கொழும்பு துறைமுகத்தில் தேங்கி கிடப்பதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த பொருட்களை விடுவிப்பதில் ஏற்படும் தாமதத்திற்காக கப்பல்களுக்கு மேலதிக கட்டணத்தை செலுத்த வேண்டியுள்ளதால் பொருட்களின் விலை கிலோவுக்கு 10 முதல் 35 ரூபாய் வரை அதிகரிக்கும் என அந்த தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. இந்திய கடனுதவியின் கீழ் குறித்த கொள்கலன்களை விடுவிப்பது தொடர்பில் நேற்று நிதியமைச்சருடன் கலந்துரையாடப்பட்டதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. துறைமுகத்தில் சிக்கியுள்ள கொள்கலன்களில் கோதுமை மா, அரிசி, சீனி, கடலை மற்றும் மிளகாய் உள்ளிட்டவை அதிக அளவில் காணப்படுவதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த கொள்கலன்களுக்கான பணத்தை இந்திய ரூபாவில் செலுத்த வேண்டியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் புத்தாண்டு கால பகுதிக்கு முன்னர் கொள்கலன்களை விடுவித்து கொள்ள எதிர்பார்ப்பதாக சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய, சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேற்கு கரையோர பிரதேசங்களில் காலை வேளையில் சிறிதளவான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். அமைச்சர் பசலின் அதிரடி முடிவு. புத்தாண்டு கொண்டாட பொதுமக்களுக்கான மகிழ்ச்சி தகவல். மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்த வலியுறுத்திய அமெரிக்கா. லிட்ரோ நிறுவனம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. தங்கத்தின் விலையில் மீண்டும் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம். இலங்கை மக்களுக்கு பேரடியான செய்தி. மீண்டும் அதிகரிக்க உள்ள விலைவாசிகள். நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை.